வணக்கம் நேர்லே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2014 மோடி வந்து ஆட்சிக்கு வரும்பொழுது மேடையில பெருசா முழங்கினாரு, வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை நாங்க கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லி 10 வருஷம் ஆச்சு. இந்த மார்ச் 2024 வந்து இருந்தா நியாயமா இவர் சொன்ன இந்த ப்ராமிஸை இவர் நிறைவேற்றிருந்தார்னா 20 கோடி புதிய வேலை வாய்ப்புகளை இவர் உருவாக்கி இருக்கணும். ஆனா இன்னைக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூபி ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்டோர் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸா லேபரஸா போறாங்க. இஸ்ரேல்ல வாரோட உச்சத்துல இருக்கு, அவ்வளவு ஆபத்தான ஒரு இடத்துக்கு வந்து வேலைக்காக இவங்க போறாங்க அப்படிங்கறதான் இன்னைக்கு நிலைமை. அதுல ஒருத்தர் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் வந்து சொல்றாரு, இந்த நாடுல இஸ்ரேல்ல வந்து வார் நடக்குது, இது போன்ற இடத்துக்கு வந்து நீங்க போறீங்களே, உயிருக்கு ஆபத்து இல்லையா அப்படின்னு கேட்டோதான், வேலை செய்யாம பசியில இறக்குறதை விட வேலை செஞ்சு வார்ல செத்து போறது எவ்வளவோ மேல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் அந்த இளைஞர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு செய்தி என்ன நம்ம பார்க்க முடியுதுன்னா, கிட்டத்தட்ட 100,000 இந்தியர்கள் US பார்டரை இல்லீகலா என்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன, முக்காவாசி பேர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அப்போ இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு வழி இல்லாம, வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாம, இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா, ஒரு ஆபத்தான இடத்துக்கு போயினா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு வேலை கிடைச்சா போதும், நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியும், நம்மளுடைய ஃபேமிலியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு வந்து டெஸ்பரேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இது போன்ற செய்திகள் வந்து நமக்கு உணர்த்துது. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி இந்த மோடி அரசாங்கம் பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து நேரடியா எதுவுமே பேச மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த இன்டர்ம் பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி இதை எப்படி இவங்க வந்து சால்வ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆக்சுவல் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு சில தரவுகள் வந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அகார்டிங் டு தி நேஷனல் சர்வே ஆர்கனைசேஷன்ஸ் PLFS, அதாவது பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ஒன்று நடத்துவாங்க. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஒரு நபர் அவர் நல்லா படித்திருக்கிறார், அவர் வந்து வேலை செய்ய விருப்பம் இருக்கு, ஆனா அவருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்டோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 2012 2.1% இருந்தது. இந்த 10 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 3 மடங்கு ஆகி கிட்டத்தட்ட 6.1%ல வந்து நிக்குது. இது இந்திய வரலாற்றில் கடந்த 45 வருடங்கள்ல இதுதான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இவ்வளவு நாள் வந்து நம்ம ஆர்மியில சேருவோம், நமக்கு வந்து ஒரு நிரந்தர வேலை கிடைக்கும், நாட்டுக்கு சேவை செய்ய போறோம், நமக்கான ஒரு சோசியல் செக்யூரிட்டி, ஒரு ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த பல இளைஞர்கள் திடீர்னு இந்த அரசாங்கம் வந்து அக்னிபத் அப்படின்னு ஒரு ஸ்கீமை, ஒரு ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற பேர்ல வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணி லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து கொதிச்சு போய் எப்படி வந்து போராட்டத்துல ஈடுபட்டாங்க, எவ்வளவு ட்ரெயின் எல்லாம் வந்து எரிச்சு எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இது ஒரு உதாரணம். அதே மாதிரி பீகார்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா ரயில்வேல வந்து கிட்டத்தட்ட 36,000 வேலைகளுக்கு வந்து 1 கோடி பேருக்கு மேல அப்ளை பண்ணி அதுல நிறைய தில்லுமுல்லு நடக்குது அப்படிங்கறதுனால நிறைய அரசாங்க சொத்துக்களை சேதப்படுத்துறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால யூபில பாத்தீங்கன்னா 368 ஜாப்ஸ் பியூன் வேலை, 368 வேலைகளுக்கு கிட்டத்தட்ட 20,00,000 பேர் அப்ளை பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து செய்தித்தாள்ல நம்ம படிக்கிறோம். அப்போ உண்மையிலேயே தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து மோசமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதவே கேட்கும் போது எவ்வளவு பதட்டமா இருக்கு, ஆனா இதை விட அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட் 2021 பிரகாரம் இங்க இருக்கக்கூடிய 50% கிராஜுவேட்ஸ் தே ஆர் அன்எம்ப்ளாயபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது படிச்சிருக்காங்களே தவிர, கையில டிகிரி இருக்கே தவிர, அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அந்த திறன் அவங்க கிட்ட இல்ல, தே ஆர் அன்எம்ப்ளாயபிள் அப்படின்னு சொல்றாங்க. இதை சரி செய்யறதுக்கு தான் இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் ஸ்கில் இந்தியா அப்படிங்கிற ஒரு புது ப்ராஜெக்ட, ஒரு ஸ்கீமை வந்து பெருசா லான்ச் பண்ணாங்க. நீங்க பாருங்க எவ்வளவு பேருக்கு நாங்க வேலை வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்லாம். ஆனா இந்த ஸ்கில் இந்தியாவுடைய ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயின்டு ஒர்க் ஃபோர்ஸ், எஜுகேஷன் அண்ட் வொகேஷனலி ட்ரெயின்டு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து 2012 2.3% இருந்தது. இவங்களுடைய ஸ்கில் இந்தியாவுக்கு அப்புறம் திரும்ப அதே கணக்கை எடுத்து பாத்தீங்கன்னா
2.3%-2.4% தான் இது உயர்ந்திருக்கு. அப்போ இவங்களோட இந்த ஸ்கில் இந்தியா அப்படிங்கிற ஸ்கீம் எந்த அளவுக்கு ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெண்களை வந்து நாங்க முன்னேற்ற போறோம், பெண்களை மேம்படுத்த போறோம் அப்படின்ட்டு பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ் அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த ஸ்கீமுக்காக ஒதுக்கிய தொகையில கிட்டத்தட்ட 80% வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இந்த அரசாங்கம் செலவழிச்சது அப்படிங்கிற செய்தியும் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்போ ஒரு தொகையை வந்து ஒதுக்க வேண்டியது, ஆனா அது தொகை எதற்கு பயன்பட வேண்டுமோ, என்ன விஷயத்துக்கு போய் சேரணுமோ அது போய் சேர்றது இல்லை அப்படிங்கிறது இன்னொரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. ரீசெண்டா தி சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி 2023 லேட்டஸ்ட் சர்வே பிரகாரம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாளுக்கு நாள் வேலை இல்லா திண்டாட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கு. 3 விதமான அன்எம்ப்ளாய்டு யூத் இன்னைக்கு நம்ம வந்து கண்ட்ரியில பாக்குறோம். ஒண்ணு வந்து என்னன்னா, படிச்சுட்டு வெளியில வரக்கூடிய கிராஜுவேட்ஸ், கிட்டத்தட்ட ஒர்க் ஃபோர்ஸ்ல வந்து 10% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் இவங்க தான். கிட்டத்தட்ட 4 கோடி இந்தியர்கள் இளைஞர்கள் படிச்சுட்டு இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்தியா இன்னைக்கு பாப்புலேஷன் வைஸ் நம்ம வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரியா இருக்கும். அதுவும் குறிப்பா இளைஞர்களோட பாப்புலேஷன் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு 15 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் வருஷம் கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் வந்து இந்த ஒர்க் ஃபோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க, வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. மூன்றாவது முக்கியமான கேட்டகரி என்னன்னா, நான் ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர், அக்ரிகல்ச்சர் போன்ற இடங்கள்ல அண்டர் எம்ப்ளாய்டு பீப்புள் நிறைய பேர். நீங்க வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, திடீர்னு இந்த கோவிட்ல வந்து ஒரு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ நிறைய மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் மற்ற மாநிலங்கள்லேயே நீங்க வந்தவங்க எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு வேலை வாய்ப்பு இல்லாம சொந்த மாநிலத்துக்கு போனாங்க அப்படின்னு பாக்குறோம். இன்னைக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே நிறைய இந்தியர்கள் இளைஞர்கள் வந்து இழந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்றாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் நிலைமை. இது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம். கொஞ்ச நாள் முன்னால காங்கிரஸ் உடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அதாவது இந்த அரசாங்கம் வந்து நிறைய எக்ஸிஸ்டிங் வேகன்சிஸே வந்து ஃபில் பண்ண மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ், கவர்மெண்ட் செக்டர்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜாப்ஸ் வந்து இன்னைக்கு வேகண்டா இருக்கு. ஆனா இதை நிரப்புவதற்கு இந்த அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒரு பக்கம் வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, PSUs, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், இதுதான் வந்து நாட்டுடைய ஒரு அசெட் அப்படின்னு நம்ம பாக்குறோம். நேரு காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் எதுக்கு உருவாக்குனாங்க, ஏன்னா அரசாங்கம் வந்து இந்த விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணும், இது மூலமாக நிறைய பேருக்கு வந்து ஒரு அரசாங்க வேலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியும். என்னதான் இருந்தாலும் நம்மளோட மைண்ட் செட் இன்னைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்தியர்களோட மைண்ட் செட் என்ன, ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது லைஃப் செட்டில்டுப்பா, நமக்கு லைஃப்ல ஒரு செக்யூரிட்டி, நமக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி, ஒரு ஃபைனான்சியல் செக்யூரிட்டி எல்லாமே ஒரு அரசாங்க வேலை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை என்னன்னா, பல அரசாங்க பப்ளிக் செக்டர் யூனிட்ஸை இவங்க பிரைவேட்டைஸ் பண்றதுனால பல பேர் வேலையை இழக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுது, வேலைகளே இன்னைக்கு காணாம போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மல்லிகார்ஜுன் கார்கே பதிவு பண்றாரு. அப்போ ஏழை எளிய மக்கள், சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸையே இந்த அரசாங்கம் வந்து காலி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல மோடி என்ன பண்றாரு, ரொம்ப சாமர்த்தியமா நீங்க பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாருல, ஆனா அதை முடியல அப்படின்னு தெரிஞ்சோடனே உடனே வந்து அவரோட நரேஷனை மாத்துறாரு. நாங்க வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஜாப் சீக்கர்ஸ் அப்படிங்கறத விட ஜாப் கிரியேட்டர்ஸ்னு மாத்த போறோம், இவங்களை எல்லாம் தொழில் அதிபராக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை நாங்க மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி பக்கோடா கடை வைக்கிறதும் பஜ்ஜி போடுறதையும் வந்து ஒரு பெரிய தொழில் அப்படிங்கிற மாதிரி இவர் ப்ரமோட் பண்றாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்னொரு பொய், இந்த தொடர்ந்து அரசாங்கம் பாஜக அரசாங்கம் சொல்லக்கூடிய இன்னொரு பொய் என்ன அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, முத்ரா லோன். இந்த முத்ரா லோன் ஸ்கீம் மூலமா கிட்டத்தட்ட 7.28 கோடி பேருக்கு நாங்க வந்து லோன்ஸ் கொடுத்துருக்குறோம், இவ்வளவு வேலை வாய்ப்புகளை நாம உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா அதற்குள் இருக்கக்கூடிய உண்மை பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க கொடுத்த அந்த மொத்த லோன் அமௌண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, 5 லட்சத்துக்கு மேல் இருக்கக்கூடிய லோன்கள் வெறும் 1.3% தான். ஒரு ஒரு நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்ல ஒரு தொழில் ஆரம்பிச்சு ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்குறீங்கன்னா, அதுக்கு மினிமம் ஒரு 5 லட்சமாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் நீங்க ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். ஆனா இந்த முத்ரா லோன் ஸ்கீம் மூலமா இவங்க கொடுத்த லோன்ஸ்ல 5 லட்சத்துக்கு மேல எவ்வளவு லோன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1% லோன்ஸ் தான் 5 லட்சத்துக்கு மேல இருக்கு. மீதி 99% லோன்ஸ் பாத்தீங்கன்னா பெரும்பாலும்
50,000 கீழே இருக்கு, 50,000 இருந்து 400,000 வரைக்கும் இருக்கக்கூடிய லோன்ஸ் தான் இருக்குன்னு. ஒரு 50,000 ரூபாய் லோன்ல என்ன தொழில் செய்ய முடியும் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு 50,000 ரூபாய் வச்சு நீங்க என்ன தொழில் செய்ய முடியும்? ஒரு பொட்டி கடை வைக்கணும்னா கூட 50,000 ரூபாய் பத்தாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல 50,000 ரூபாய் லோன் ஒருத்தன் வாங்கி ஒரு தொழில் தொடங்குறான்னா அவன் எந்த அளவுக்கு அந்த தொழில சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவான், இது மூலமா எவ்வளவு பேருக்கு வேலை கொடுப்பான் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா யாரெல்லாம் லோன் வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை இந்த பாஜக அரசு கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க. அதே மாதிரி மல்லிகார்ஜுன் கார்கே சொல்லும் போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. ஒரு பக்கம் வந்து அரசாங்க வேலைகள் வந்து குறைஞ்சுகிட்டு இருக்கு, அரசாங்க வேலைகளை கேலி பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கேஷுவல் கான்ட்ராக்ட் லேபர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு திடுக்கிடும் உண்மையை சொல்றாரு. அதாவது கேஷுவல் லேபர் தினக்கூலிக்கு வேலை செய்யக்கூடியவங்க கான்ட்ராக்ட் ஒரு லிமிட்டட் பீரியடுக்கு தான் அந்த வேலை, அந்த வேலையை செஞ்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போனோம். இந்த ஜாப்ஸ் இந்த கேஷுவல் லேபர் கான்ட்ராக்ட் லேபர்ல எல்லாம் ஒரு ஜாப் செக்யூரிட்டியே கிடையாது. இன்னைக்கு வேலை இருக்கும், நாளைக்கு வேலை இருக்காது. அப்படி போன்ற ஜாப்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து போய் சேர்றாங்க. நிறைய படித்த இளைஞர்களே இது போன்ற வேலைகளுக்கு வந்து போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை, அதை கிரியேட் பண்ண இந்த அரசாங்கம் தவறிவிட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றார். அப்ப இதெல்லாம் சரி பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்க. சரி பண்ண முடியும். ஆனா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத இந்த அரசாங்கம் அக்னாலேஜ் பண்ணணும். ஆமா இது ஒரு பிரச்சனையாக இருக்கு, இதை சரி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பாஜக அரசாங்கம் உணரணும். ஆனா இவங்களை பத்தி தான் நமக்கு தெரியுமே, எந்த பிரச்சனை இருந்தாலும் அத வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத ஏத்துக்கிறதுக்கே இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மனசு வராது. சரி அதை ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும், அதற்கான மனசும் இந்த அரசாங்கத்துக்கு வராது. அதனால இன்னைக்கு நிலைமைக்கு இந்த பிரச்சனையில எந்த மாற்றமும் இருக்காது. இனி வரும் காலங்கள்லயும் இதுல மாற்றம் இருக்குமா அப்படிங்கறது தெரியாது. ஆனா இதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டானா முடியும். அதற்கு உதாரணம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடுடைய ஒரு செய்தி. தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து மார்ச் 2022 ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்கீமோட டார்கெட் என்னன்னா வருஷா வருஷம் ஒரு 10 லட்சம் இளைஞர்களை எடுத்து அவங்களுக்கு வந்து தேவையான ஸ்கில்ஸ் ட்ரைனிங், அவங்க எந்த படிப்பு வேணா படிச்சிருக்கலாம், அது இன்ஜினியரிங்கா இருக்கலாம், ஆர்ட்ஸா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு எந்த துறையில இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வந்து அவங்களை தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த நான் முதல்வன் ஸ்கீம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 50% இளைஞர்கள் வந்து அன்எம்ப்ளாயபிளா இருக்கிறாங்கன்னு, அந்த கிராப்பை பிரிட்ஜ் பண்ணக்கூடிய படிப்புக்கும் அந்த எம்ப்ளாயபிலிட்டிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிராக்டிக்கல் ஜாப் ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த நான் முதல்வன் ஸ்கீம். அரசாங்க பள்ளிகள்ல படித்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 1.19 லட்சம் பேர் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து அவங்க போய் வேலைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அரசாங்கம் இதை சக்சஸ்ஃபுல்லா ஒரு வருஷம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இந்த வருஷத்துக்கான 2024க்கான பிளேஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த டிரைவ். இது தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 2-3 மாதங்கள்ல பல ஃபேஸா இது நடக்கும். இந்த வருடமும் கிட்டத்தட்ட 2 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் இதை பத்தி ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அந்த செய்தியை நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்னா போட சொல்றேன். அப்போ ஒரு விஷயம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல அக்னாலேஜ் பண்ணணும். இந்த பிரச்சனை இருக்கு, அப்போ இதை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறத என்னைக்கு ஒரு அரசாங்கம் உணருதோ அன்னைக்குதான் அதை சரி செய்யறதுக்கான வழிகளை நோக்கி அந்த அரசாங்கம் பயணப்படும். ஆனா பாஜக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு. ராமர் கோவில் கட்டணும், அதுக்கப்புறம் ஞான வாப்பியை இடிச்சு அங்க ஒரு கோவில் கட்டணும், மதுராவை இடிச்சு அங்க ஒரு கோவிலை கட்டணும். ஆனா இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா நாளைக்கு ஒரு போராட்டம் பண்ணணும், ஒரு பிரச்சனை பண்ணணும், ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும் அப்படின்னா கத்தி எடுத்துக்கிட்டு ஊர்வலமா போறதுக்கு வந்து இவங்களுக்கு இந்த இளைஞர் கூட்டம் தேவை. அப்ப இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாத இந்த இளைஞர் கூட்டங்களை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களுடைய கலவர அரசியலுக்கு இவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத தெளிவா பாத்துக்கங்க. இன்னைக்கு இடைநிலை சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு உண்மையான நிலைமை தெரியாம இருக்க அந்த குழந்தைங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுடைய எதிர்காலத்தை வளப்படுத்துறதுக்கு பதிலா அவங்கள ரோட்ல இந்த மாதிரி கத்தியோட திரிய விட்டுட்டு இருக்கு. இந்த ஒரு சாதனை தான் இந்த பாஜக அரசு செஞ்சிருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா 2024 தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. 10 வருஷமா செய்யாத ஒரு விஷயத்த இனிமேலும் கண்டிப்பா இந்த அரசாங்கம் செய்யாது. அதனால யோசிச்சு ஓட்டு போடுங்க. மேடைக்கு மேடை மோடி வந்து இளைஞர்களை வந்து மேம்படுத்தணும்னு பேசுவாரு, மாசா மாசம் வந்து மன் கி பாத்ல பேசுவாரு. இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க மோடிக்கு கேரண்டின்னு. இவரோட ஒன்லி கேரண்டி என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இவருடைய கேரண்டி.
மோடி ஆட்சிக்கு வந்தார்னா கண்டிப்பா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்னும் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரே கேரண்டி தான் இந்த மோடி கொடுக்கக்கூடிய கேரண்டி அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.